தங்களை அன்புடன் வரவேற்கு. எங்கடா வரவேற்குது? பணத்தோட வந்த என்ன பாவாடையோட நிறுத்திருச்சா இந்த சென்ன பட்டணம்? ஐயோ சிவா, நீ எங்கடா இருக்கிற? நான் உன்னை தேடுறேன்டா சிவா. நீ எங்க இருக்க? சிவா சிவான்னு போர்ட்ல சாணி அடிச்சிட்டு இருக்கான். ஒரு தப்பா சாணி அடி சித்தரு அந்த சிவபெருமானே தேடிட்டு இருக்காரு. டேய், திருட்டு பைக்கு தானே இது? ஐயோ, கரெக்டா கண்டுபிடிச்சாரு. சாமி எங்க இருந்து வந்திருக்காரு? இமயமலையில இருந்து வந்திருக்கதா பேசிக்கிறாங்க. எத்தனை வருஷமா இங்க இருக்காரு? 300 வருஷமா இங்கதான் இருக்காரா? பார்த்தா அப்படி தெரியலையே, 30 வயசு மட்டும் தெரியுது. எல்லாரும் வழிவிடுங்க, வழிவிடுங்க. அவர் யார் மேல சாணி எடுத்து அடிக்கிறாரோ அவங்களுக்கு பணம் கொட்டும், கொட்டும், கொட்டும். அடிக்கிறேன்டா, அடிக்கிறேன். இந்த வாங்கிக்க. மத்தவன் பேச்ச கேட்காத, பெத்தவன் பேச்ச கேளு. சும்மா இருக்காத, அம்மாதான் எல்லாம். எதோ எதோ கவசாக்கி, அதோ அதோ மிச்சி மிச்சி சௌபாக்கியா. சாமி இப்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. பரவச நிலையா? நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன், இத பரவச நிலைங்கிறாங்க. சரி, இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. சிவா, எங்க வந்திருக்கோம்? படம் பார்க்க. என்ன படம்? இந்த படத்துக்கு எல்லா லவ்ஸும் வருவாங்களா? லவ் படமா? அதெல்லாம் இல்ல. இது நம்ம மாதிரி அண்ணன் பிரச்சனை அப்பா பிரச்சனை உள்ளவங்களுக்கு மீட் பண்றதுக்காக ஒரு இடம். சிட்டிக்கு வெளியே நமக்காகவே கட்டி வச்ச மாதிரி ஒரு தியேட்டர். 2.5 மணி நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. உட்காந்து பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாம். என்ன பேச போற? முக்கியமா 3 விஷயம் பேசணும். என்ன விஷயம்? உள்ள உட்காந்து பேசலாமே. சிவா, நானும் ஒரு விஷயம் சொல்லணும். அப்போ 4 விஷயம் உள்ள உட்காந்து பேசலாம். என்ன சிவா, என்ன பேசணும்? அது ஒரே குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? இல்ல, நம்ம கல்யாணம் அரேஞ்ச்ட் மேரேஜா, ரெஜிஸ்டர்ட் மேரேஜா, இல்ல ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறோமா? அதான் குழப்பம், அதான் தெரிஞ்சுக்கணும். நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே. நீ சுத்தி வளைச்சு 3 விஷயமா சொன்ன. நான் ஒரே விஷயமா கேக்குறேன், நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும்? அதானே தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. இப்போ நான் சொன்ன 3 விஷயத்தையும் இந்த 3 விரலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு விரலை தொடு. எனக்கு இப்படி ஒரு விரல் 2 விரலும் பிரிச்சு பிடிக்க தெரியல சிவா. மொத்தமா உன் கையை பிடிக்கணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். விட்டுற மாட்டியே. விட்டவசர விட்டுருவேன். ஹலோ,
கூட தங்கச்சியை பார்த்தேன். என்ன கூட அவனும் இருக்கானு? மாத்திரப்படாதீங்க, நமக்கு தெரியாது. நினைக்கிற வரைக்கும் தான் வெளியில போற தங்கச்சி வீட்டுக்கு வருவோம். இப்ப விட்டுருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். எங்க போயிட போற? சிவாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க தான் வருவோம். சிவா மேல யாராவது கை வச்சீங்கன்னா இதுதான் நடக்கும். எதை நினைச்சுக்கிட்டு இருக்க? 1008 பிரச்சனை இருக்கலாம் காலேஜுக்குள்ள. அதுக்காக உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதுக்காக வெளியில இருந்து ரவுடிங் எல்லாம் கூட்டு வந்து காலேஜுக்குள்ள அடிக்க முடியுமா? சார் சார், எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மேன். நானும் நாங்க இங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா, நீ காலேஜுக்கு படிக்க வந்தியா இல்ல ரவுடிசம் பண்ண வந்தியா? உன் ஆளுங்க அடிச்சு போட்டாங்களே, அவனுக்கு சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. சோ யூ ஆர் சஸ்பெண்டட். குட் மார்னிங் சார். சார் ப்ளீஸ் சார், ரெகுலரா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் சார். எதுக்கு? யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க சார். இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க சார். அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயா சார்? அங்கெல்லாம் போய் பார்த்தேன் சார், யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறா. யோ, இது என்னோட டிபார்ட்மெண்ட் இல்ல, அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். அங்க சிவகுமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் போய் பார். சார் சார், ஆளாளுக்கு நாலா பக்கம் அலைய விடுறாங்க சார். சார் சார், இது என் பொழப்பு சார். சார், நான் உங்களை நம்பிதான் சார் வந்திருக்கேன். ஆமாம் சார். இது அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது சார்? என் பொழப்பு சார், கொஞ்சம் பாருங்க சார். பெரிய தொல்லையா போச்சு. அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இது என்னையா பணம்? இந்த பணம் இந்த ஆள் கொடுத்தது. இது ஆக்சுவலா என்னோட டிபார்ட்மெண்டே இல்ல. நாங்க விஜிலன்ஸ் இருந்து வரோம். லஞ்சம் வாங்கினதுக்காக சஸ்பெண்ட் பண்றோம்.